சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு, இது எந்த காரணங்களால் உருவாகுது? நம்ம ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் அதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோம்? இந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர், ஆதிகத்தியர் ஹெல்த் கேர், சேலம் மற்றும் சென்னையில் இருக்குது. நாங்கள் பாரம்பரியமாக 8 தலைமுறையாக சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். சிறுநீரக கற்கள், இந்த பிரச்சனை வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து இளம் வயதில் இருக்கு வர்றதுக்கு காரணம் வந்து சரியான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 liters வந்து தண்ணி குடிச்சாகணும், அல்லது அவங்க உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி குடிச்சாகணும். பட் மினிமம் 1.5 liters மேலே வந்து ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக் இருக்கணும். இந்த வாட்டர் இன்டேக் இல்லாமல் தண்ணியே குடிக்காமல் இருப்பாங்க. கேட்டால் வந்து எங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து எங்களுக்கு தண்ணி குடிக்க டைம் இல்லை அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ சரியானபடி தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும், அதிகப்படியான சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு பொருட்கள், அதிகமான உப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கிறதும் ஒரு காரணம். அதே போல் பிபி இருக்கவங்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான இனிப்பு மற்றும் உப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறதும், தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறதும், எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லலாம், உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் உடல் பருமன், இதுவும் கூட சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலி இருக்கும், பெயின், அப்டமினல் பெயின் சொல்லுவோம். இடுப்பு பகுதிகளை ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வலி இருக்கும். இந்த மாதிரி பெயின் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன்ஸ் இருக்கும். இது சிவியராக இருக்கும் போது வந்து காய்ச்சல் வரும், அடிக்கடி காய்ச்சல் வரும், அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால், இடுப்பு பகுதிகளில் வலி அதிகமாக இருக்குது, வாமிட் வர மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால், உடனே வந்து நீங்கள் அப்டமினல் ஸ்கேன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரீனல் ஸ்டோன், அதாவது கிட்னி கற்கள் இருக்கா, அது எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அந்த மாதிரி கற்கள் இருந்தால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த கற்கள் கரையிறதுக்கு ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் நம்ம சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இந்த சிறுநீரக கற்களில் வந்து வகைகள் நிறைய இருக்குது. கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட் மற்றும் ஸ்ட்ரூவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கற்கள் இருக்குது. யூரிக் ஆசிட், இந்த உப்புகள் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம யூரின் மூலமாக வெளியேறக்கூடிய வேண்டிய உப்புகள். பட் இது வந்து வெளியேறாமல் நம்ம கிட்னியிலேயே அப்படியே தங்கி படிஞ்சு படிமங்கள் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டோன் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிடும். அந்த சைசஸ் வந்து நம்ம பார்க்கணும். அந்த சைசஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அந்த ஸ்டோன் வந்து அப்படியே பெருசாகிட்டே இருக்கும். பெருசாகி ஒரு ஸ்டேஜ், ஒரு 9 mm, எபோவ் 9 mm ஆகும்போது அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 7 mm பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அந்த சைஸ், கிட்னியோட அந்த ஸ்டோனோட சைஸ் பொறுத்து அவங்களுக்கு வலி இருக்கும். அதே போல் யூரின் பாஸ் பண்ணும்போது யூரித்ரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த யூரித்ராவில் அந்த ஸ்டோன் வந்து போச்சுன்னா அவங்களுக்கு வந்து யூரினே பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு வலி வந்து சிவியராக இருக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் லைக் இருக்கும், அதாவது அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அந்த அதனால் அந்த யூரித்ரால் அது அந்த ஸ்டோன் இருக்கும் போது அவங்களுக்கு ப்ளீடிங் கூட ஆகும், ரத்தம் வந்துட்டு சேர்ந்து யூரின் மூலமாக போகும். ஸோ தீராத வந்து இடுப்பு வலி மற்றும் நாசியா, இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு பெயின் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்டமினல் ஸ்கேன் பண்ணி கிட்னி ஸ்டோன் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முதல்ல வந்துட்டு நம்ம அதிகப்படியான உப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம், இனிப்புகள் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுகளை குறைக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், மற்றும் உடல் எக்ஸசைஸே நாங்கள் பண்ணுறதில்ல, உடல் உழைப்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடல் உழைப்புக்கு ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ளணும். மற்றும் ஒபிசிட்டியாக இருக்கும், உடல் எடை வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் குறைக்கணும். ஜங்க் ஃபுட் எடுக்கிறவங்க அதிகமாக வந்து துரித உணவுகள், ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறத எடுக்கிறதா இருந்தால் அதையும் வந்துட்டு அவங்க உணவில் வந்து குறைக்கணும். இந்த கால்சியம் ஆக்சலேட், பாஸ்பேட், இந்த மாதிரியான நிறைய வகைகள் கற்கள் இருந்தாலும் கூட நம்ம வந்து கிட்னி ஆரோக்கியத்துக்காக நிறைய தினமும் வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய வந்து ஃபைபர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை எடுத்துக்கிறது மூலமாக இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் தடுத்துக்கலாம். அப்படி கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அப்டமினல் ஸ்கேன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் வந்தோடனே நாங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி வீட்லேயே அவங்களே வந்துட்டு வாழைத்தண்டு சாறு குடிப்பாங்க, முள்ளங்கி சாறு குடிப்பாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இன்னும் கூட சரியாகலை, நாங்கள் இத்தனை நாள் இதை சாப்பிட்றோம் பட் சரியாகலை அப்படின்னு வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த கல் வந்துச்சு, அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கட் பண்ணணும். அடுத்தது வந்து இது முறையான சித்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் உணவு முறை மாற்றம், டயட் வித் மெடிசன்ஸ், இதெல்லாம் ப்ராப்பராக எடுக்கும் போது இந்த கிட்னி ஸ்டோன் வந்து சரியாகும், திரும்பவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எப்போவுமே வந்து வந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வந்துட்டுருக்கும், நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன காரணத்தால் வருது, அவங்களோட உணவு முறை மற்றும் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த ஒபிசிட்டி, இதெல்லாம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கூடவே முறையான ஒரு மருந்துகள் நம்ம ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் நாம் கொடுப்போம்.
இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரக கற்கள் சரியாவதோடு திரும்ப அது வராமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் மட்டுமல்லாமல் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரக செயலிழப்பாகட்டும், கிட்னியில் வரக்கூடிய சிஸ்ட், இந்த மாதிரியான கட்டிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட ஆதிகத்தியர் ஹெல்த் கேரில் நாங்கள் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்ட ஆதிகத்தியர் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள்.